இலங்கையில் ஓமிக்ரான் தொற்றாளர்கள் அதிகரிப்பு, வெளியான தகவல். பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தாதவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. தென்னிலங்கையை புலுக்கிய பயங்கரம், சற்று முன் வெளியான தகவல். மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை. துப்பாக்கி முனையில் மிரட்டி காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய காவல்துறையினர். ஜனவரி 31 வரை விடுமுறை, பரீட்சைகளும் ஒத்திவைப்பு. இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட ஓமிக்ரான் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம இது தொடர்பாக தெரிவிக்கையில், ஓமிக்ரான் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்காக நடத்தப்பட்ட ஆய்வில் 85 வீதமானவை ஓமிக்ரான் தொற்றாளர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு, காலி, மாத்தறை, கம்பகா, கண்டி, திருகோணமலை மாவட்டங்களில் அதிகளவான ஓமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா ஓமிக்ரான் பிறழ்வு வைரஸ் தொற்றாளர்கள் இருக்கலாம் என்று ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலாநிதி சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். 182 பேருக்கு எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது அதில் 166 பேருக்கு ஓமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டது. சுகாதார வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்கும் இடத்து இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியும். கொழும்பு, காலி, மாத்தறை, கம்பகா, கண்டி, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான ஓமிக்ரான் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இவ்வாறு தொற்றுக்கள் அதிகரிக்குமானால் எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய விடுமுறைகள் அமலாகும் சந்தர்ப்பங்கள் உண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல மருத்துவர் சன்னடி சில்வா கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸை கூடிய விரைவில் பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்காலத்தில் ஓமிக்ரான் பிறழ்வு நாட்டின் முக்கிய கோவிட் வைரஸாக மாறக்கூடும் என்று அவர் கூறினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மூட நம்பிக்கைகளை நம்பி ஏமாறாதீர்கள். 3வது தடுப்பூசியை பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் சன்னடி சில்வா ஓமிக்ரான் மாறுபாடு இலங்கை முழுவதும் வேகமாக பரவுவதற்கான தெளிவான ஆற்றலை கொண்டிருப்பதாக மரபணு ஆராய்ச்சி காட்டுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இடம்பெற்ற திருமண நிகழ்வின் போது முரண்பட்ட முரண்பாடு கொலையில் முடிந்துள்ளது. திசமகாராம விரஹல பிரதேசத்தில் திருமண வீட்டில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக நபரொருவரின் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் மூத்த மகளின் கணவரினால் நேற்று மனைவியின் தந்தையின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 54 வயதுடைய படவிகம லுலுகம்பெர பிரதேசத்தைச் சேர்ந்தவரே உயிரிழந்துள்ளார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் திசமகாராம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாட்டரிசியின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 190 ரூபாவுக்கு காணப்பட்ட 1 கிலோகிராம் நாட்டரிசி இன்று 200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அடுத்த வாரம் மேலும் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமக்கு அறிவித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மரக்கறி விலைகளும் மீண்டும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வல்வெட்டித்துறை காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதில் இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வல்வெட்டித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கரணவாய் வடக்கு கொற்றாவத்தை பகுதியில் சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வல்வெட்டித்துறை பகுதியில் அண்ணன் தம்பிக்கு இடையில் முரண்பாடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த முரண்பாடு தொடர்பாக கடந்த சனிக்கிழமை வல்வெட்டித்துறை காவல்துறையினரிடம் சகோதரன் ஒருவன் முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பின்னர் சனி இரவு 7:45 மணியளவில் குறித்த முறைப்பாட்டாளரின் எதிராளிகளை தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் குலசேகரம் மிதுலன் வயது 24 என்பவரது அந்தரங்க பகுதியில் காவல்துறையினர் மிதித்ததாக தெரிவித்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் அப்புக்குட்டி வசந்தன் வயது 40 என்பவர் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்காது காவல்துறை தடுப்பு காவலில் தொடர்ந்தும் வைத்திருந்தனர். இந்த நிலையில் உறவினர்கள் யாழ் மாவட்ட காவல்துறை பொறுப்பு அதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து அவரும் நேற்று காலை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக காவல்துறையினரால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தாக்குதல் நடத்திய 2 காவல்துறையினரும் குறித்த விடயம் தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறை பொறுப்பு அதிகாரியிடம் முறையிட கபில் மற்றும் உதயகுமார் என்று சொல்லப்படும் சிங்கம் 2 ஆகிய இருவரும் தடுத்துள்ளனர். நேற்றிரவு சிங்கம் 2 என்று பெயர் குறிப்பிட்ட உதயகுமார் அங்கு துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் சுவரில் முகத்தை மோதியதாகவும் இது சிங்கம் 2 வின் அடி என்று மிக மோசமாக தாக்கியுள்ளார்.
இன்று அதிகாலையில் தங்களை தாக்க வந்ததாக கூறி வெல்வெட்டித்துறை காவல்துறையினர் கைது செய்த நபரான குலசேகரம் என்பவரை வெல்வெட்டித்துறை காவல் நிலைய தடுப்பு காவலில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதில் அவரது கண் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவிதமான சிகிச்சையும் வழங்காது நீதிமன்ற உத்தரவு பெற்று தடுப்பு காவலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் வெல்வெட்டித்துறை காவல்துறையினரின் தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படும் உறவினர்கள் தெரிவிக்கும் அதேவேளை காவல்துறையினர் ஒரு பக்கச்சார்பாக செயற்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். அம்பாறையில் காரொன்று கனரக வாகனத்துடன் மோதியதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை அம்பாறை கொழும்பு வீதியில் இடம்பெற்றுள்ளது. கனரக வாகனம் ஒன்றும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த 1.5 மாத ஆண் குழந்தை மற்றும் அவருடைய தந்தை என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் வருகின்ற 31ஆம் தேதி வரை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 19ஆம் தேதி முதல் +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெறவிருந்த முதல் திருப்புதல் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா ஒமிக்ரான் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தொற்றால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் கல்வி கற்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதேவேளையில் பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே நேரடி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே கொரோனா 3வது அலை அதிகரித்து வரும் நிலையில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்துவதை தவிர்த்து இணைய வழியில் வகுப்புகளை நடத்தலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக இதுகுறித்து ஆலோசனை நடத்திய தமிழக அரசு 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கும் ஜனவரி 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது. இதனையடுத்து 10, 12 வகுப்புகளுக்கு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கி நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்தல்களும் ஒத்திவைக்கப்படுகின்றன. தேர்வு குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என தமிழக அரசு விடுத்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஓமிக்ரான் தொற்றாளர்கள் அதிகரிப்பு, வெளியான தகவல். பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தாதவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. தென்னிலங்கையை உலுக்கிய பயங்கரம், சற்று முன் வெளியான தகவல். மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை. துப்பாக்கி முனையில் மிரட்டி காட்டு விராண்டித்தனமாக தாக்கிய காவல்துறையினர். ஜனவரி 31 வரை விடுமுறை, பரீட்சைகளும் ஒத்திவைப்பு.